மேற்கு வங்கத்தில் திடீர் திருப்பம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட முகுல் ராய் இன்று மீண்டும் முதல்வர் மம்தா பானர்ஜி முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேயே இணைந்தார். அவரது மகனும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உருவானதில் இருந்து அதில் இருந்து வந்த மூத்த தலைவர் முகுல் ராய் கடந்த 2017 பாஜகவில் இணைந்தார். பின்னர் அவர் பாஜக கட்சியின் தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக பலரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமானார்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து மம்தா பானர்ஜி மூன்றாவது முறையாக முதல்வர் ஆனார். இந்த தேர்தலில் முகுல் ராய் பாஜக சார்பில் உத்தரகிருஷ்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இதற்கிடையே மம்தா கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற பலரும் மீண்டும் அக்கட்சிக்கு திரும்ப உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. இதில் முகுல் ராய் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்புவதாக வெளியான தகவல் மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்த முகுல் ராய் அங்கு மம்தாவை சந்தித்து பேசினார். தொடர்ந்து அவர் மம்தா முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய பாஜக தேசிய துணைத் தலைவராக பொறுப்பேற்றவர் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னர் நிருபர்களை சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியதாவது, முகுல் ராய் மீண்டும் தாய் கழகத்திற்கே வந்துள்ளார், கட்சியில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் என தெரிவித்தார். அவரை தொடர்ந்து முகுல் ராய் கூறியதாவது, தற்போதைய சூழ்நிலையில் யாரும் பாஜகவில் நீடிக்க முடியாது, அங்கு சென்ற அனைவரும் மீண்டும் கட்சிக்கு திரும்பி விடுவார்கள் என தெரிவித்தார்.